கே சாந்த் ஜார்ஜ் மாடுக்கு ஒரு புது விடல் வர இந்த விழா வந்து போக்கிமான் ஷீல்டோட பார்ட் 3 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி ரெண்டு பார்ட் போட்டிருக்கேன், ஸோ மறந்துடாம வந்து செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இப்போ தான் வந்து சேனலுக்கு புதுசாக நீங்களா மறந்துடாம வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ எஸ் மறந்துடாம வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லைக் டார்கெட் 2K, ஸோ 2K ரீச் பண்ணுங்க, நெக்ஸ்ட் பார்ட் போட்டுருவோம். ஸோ மறந்துடாம வந்து லைக் டார்கெட்டை ரீச் பண்ணுங்கள். எஸ் ஸோ என்ன போக்கிமான் ஃபஸ்ட்டு மாட்டிருக்கு, என்னது இது? மேஜிக் கார். ஓகே, நல்லது தான், நம்ம கைரோட சேவால் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ லக்கில் கிடச்சிருச்சு. பட் ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு வாட்டர் டைப் இருக்கிறனால சரி ஓகே இதை பிடிச்சி வச்சுக்கலாம், இதுக்கும் தேவைப்படும். ஏன்னா என்கிட்ட வேறு போக்கிமானே இல்லை. ஸோ அதனால் நான் பேக்கில் போயிட்டு இதை ஒரே பால் அடிக்காமலே இதை பிடிக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க, அப்போ தான் வந்து நிறைய பேர் போய் பார்ப்பாங்க. ஸோ மறந்துடாமல் வந்து லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏய் நீ வெளியே மட்டும் வந்தனா கொன்றுவோம் உன்னை. என்ன எவ்வளோ நேரம் ஆகுது, என்னாச்சு, என்ன ஸ்டக் ஆகிடுச்சா? ஓ நோ, ஸ்டக்குங்க, ஸ்டக் ஆகிடுச்சிங்க. ஓகே, ஸோ ஸ்டக் ஆகிடுச்சிங்க. சரி விடுங்க, பரவாயில்ல. ஸோ நம்ம வந்து அப்போ தண்ணிக்குள்ளே இருக்கிற போக்கிமான பிடிக்க முடியாதா, இல்லை எந்த போக்கிமானுமே நம்மளால் பிடிக்க முடியுமான்னு தரல. சரி ஓகே, போகிற வழியில் நம்ம வந்து பார்க்கலாம் ஏதாவது நல்ல போக்கிமான் மாட்டுதான்னு சொல்லிட்டு. நீங்கள் நமக்கு மேஜிக் கார்ப்புக்கு லக் இல்லைங்க, அப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். சரி ஓகே, நம்மளோட முதல் போக்கிமான வந்து என்ன சி, நம்மளோட இது வரைக்கும் நான் ஒரு போக்கிமான் கூட கேட்ச் பண்ணலாம், ஏம்பரு சாம்பர் தேவையில்ல. நம்ம எந்த வழியாக போகணுன்னு கேட்டிங்கன்னா ரூட் 2 வழியாக போக சொன்னாங்க. ஏய் குறுக்கு எவனா வந்தீங்கன்னா கொன்றுவேன்டா, அந்த சைடு போங்கடா போங்கடா, நிம்மதியாக அப்படிங்கடா, சுட்டில் சுட்டில்லாம் தரையில் இருக்குது, இந்த சைடு தானே போகணும், வந்த வழியாக தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஏய் எவனா வந்தீங்கன்னா கொன்றுவேன்டா, குடி நோ 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 நோ. அடுத்து நம்ம வந்து பிக்கச்சு அந்த மாதிரி பிடிக்கலாம்ல. ஸோ இங்கே வந்து ஒரே நார்மல் ஸ்டார்டிங் வில்லேஜ் போக்கிமான் இருக்குது. ஓகே ரூட் 2 வழியாக வந்திருக்கேன், ரைட்டுங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேஷனுக்கு தான் போகணும், வெட்கிரஸ்டோட ஸ்டேஷனுக்கு தான் வந்து ஹாப்ப மாட்டேன் வர சொன்னான், பார்ப்போம் அவன் அங்கே இருக்கானான்னு சொல்லிட்டு. ஸோ லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டேஷன் எஸ் வாங்கி வாங்கி வா, நீ வந்து ஸ்டேஷன் வந்து பாரு அப்படின்றான். ஓ இதான் ஸ்டேஷனா, என்னடா ஸ்டேஷன் மாதிரி இல்லைடா, எப்படா ட்ரெயின் இதுக்குள்ளே வருது, ட்ரெயின் ட்ராக் எங்கடா, அண்டர் கிரவுண்ட் ட்ரெயினா, இங்கே வர சொல்கிறாங்க. இருங்க போவோம் அவங்ககிட்ட போயிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வேறு சிட்டி போயிட்டோம்னு எங்களை அங்கேருந்து நம்ம போக்கிமான் ஹண்ட் ஆரம்பிக்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம வந்து போக்கிமான் இங்கே பெருசாக எதுவுமே இல்லை. ரைட், இப்போ வந்து நம்ம ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். டேய் சண்டை போடலான்னு மட்டும் சொல்லிடுறாரா ப்ளீஸ்ரா. ஆ ஓகே, நமக்கு வந்து புது அட்டாக் ஒன்று கொடுத்துருக்கான் ஸ்விஃப்ட்னு சொல்லிட்டு. ஓகே வேறு ஸ்விஃப்ட் கொடுத்துருக்காண்ணா, அது இருக்கா ஸ்விஃப்ட்டை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, ஒரு நார்மல் அட்டாக்கு. இது மாதிரி டிஎம்கேஸ் வச்சு நீ போக்கிமானுக்கு வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா. ஓகே ஓகே ஓகேடா, தெரியண்டா தெரியண்டா, வேறு 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 என்னடா பண்ணலாம் அதை சொல்கிறா. ஓகே ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம், உள்ளே போனோன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு எனக்கே தெரில. ஓகே டிக்கெட் எடுத்தாச்சா, ஏ அவ்வளோ சுருக்கம், நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே போகிறீங்க அப்படின்றாங்க. யாரையோ அம்மாக்கள் வந்துட்டாங்கப்பா, காசு கொடுப்பாங்களா, அவன் காசு கொடுக்குமா, நம்ம காசு கொடுக்கப்போ காசு இல்லை, பிச்சைக்காரராக இருக்கிறம்மா, நீ என்ன பண்ணுவீங்க, போயிட்டாங்க உங்களுக்கு வந்து தேவையானதெல்லாம் வாங்கணும், நாங்கள் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கோம் அப்படின்றாங்க. கேம்பிங் கியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, காசு தருவாங்கன்னு பார்த்தா காசு இல்லை, கேம்ப் போட்டுக்கலாம். ஸோ இதை வச்சு என்ன பண்ணுறது, ஸோ இதை வச்சு உங்கள் பார்ட்னரோடு நீங்கள் வந்து எந்த இடத்துல வேணாலும் கேம்ப் போட்டு நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க, உங்களை நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்றாங்க. ஓகே நாங்கள் கிளம்புறோம், வரட்டாமே ட்ரு. ஓகே போகலாம், நம்ம இன்னும் நிறையா ட்ரைனர்ஸை சந்திக்க வேண்டியது இருக்குது, இன்னும் நிறைய விஷயம் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படின்றாங்க. நைஸ், வேறு லெவலுங்க. ஓகே இப்போ வந்து ட்ரெயின் ஏறியாச்சு, மறுபடியும் ஸ்டக் ஆகிடாத. ஆ ஓகே ஓகே, ஸ்டக் ஆகிடுமோ வேறு பயமாக இருக்குது. ஆஹா ஆ நைஸுங்க, என்னடா ஓகே இது மொட்டோஸ்கே மொட்டோஸ்டோக்கே, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு காட்டுப்பகுதி, இந்த இடத்த சுற்றி நிறையா போக்கிமான்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இங்கே வந்து உண்மையாகவே ஏகப்பட்ட லக்கியான போக்கிமான்ஸ் இந்த இடத்துல, இந்த இடத்துல பர்டிகுலராக இந்த இடத்துல மட்டுமே கிடைக்கும், பிகாஸ் இது ரொம்ப பெரிய இடம், வைல்டு ஏரியானா அதுதான். ஸோ ரொம்ப பறந்து விரிந்த இடம்னு சொல்லலாம். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்மளோட ஃபஸ்ட்டு ஜிம்மும் கிட்டத்தட்ட அங்கே தான் இருக்குது. பட் நம்ம வந்து உடனே ஜிம்முக்கு போகிறதில்ல, நம்ம ஒரு சில போக்கிமெண்ட்ஸ்லாம் பிடிச்சோம். ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கார். இங்கே எதுக்காக நின்றுருக்கு, இங்கே வந்து வைல்டு ஏரியா ஸ்டேஷன் இருக்குது, அதனால் வந்து இங்கே தான் இங்கேருந்து வரைக்கும் தான் ட்ராக் கிடையாது அப்படின்றாங்க. ஸோ இங்கே தான் வந்து ஸ்டாப்பிங் போல். ஸோ நல்லது தான் அப்படின்றாங்க. என்னடா ப்ரில்லியன்ட், எதுக்கு ப்ரில்லியன்ட்ன்றா அப்படின்னா, நம்ம இங்கேருந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து போகலாம் அப்படின்றான். சரி சரி போ போ போ. ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து போக்கி மனம் பிடிக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து போக்கி ஷாப்ஸ் இருக்குது, பட் நம்மகிட்ட காசு இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ வந்து மொட்டோஸ்கேக்கு போகணும், வைல்டு ஏரியாக்கு போகணுமா பார்ப்போம். இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆ செம்மையாக இருக்கும், அது பயங்கரமாக ரொம்ப பெரிய இடம், இங்கே ஏகப்பட்ட போக்கிமான் இருக்கும். நம்ம இதெல்லாம் வேண்டாம், எந்தளவுக்கு நமக்கு பெஸ்ட்டான போக்கிமான் வேணும்னு நினைக்கிறோமோ எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம். ஓகே அந்த அக்கா சண்டே கூப்பிடுன்னு நினைக்கிறேன், சண்டே கூப்பிடாதுக்கா ப்ளீஸ்க்கா. எஸ் ஸோ ஃபைனலி நம்ம இந்த ஸ்டேடியத்துக்கு வச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இந்த வைல்டு ஏரியாவுக்கு. ஓ நோ, வேறு லெவலில் இருக்குல்ல, பயங்கரமாக இருக்குதுங்க, கிராஃபிக்ஸ் பார்க்குறப்போ செம்மையாக இருக்குது, தாரமாராக இருக்குது. ரைட், இங்கேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எண்ணிக்கையே இல்லாத, ஏய் சோனியா வந்துட்டாங்கப்பா, சோனியா சோனியா என்ன சோனியா,
நீங்கள் அம்மா எங்கள் பாட்டி சொன்னாங்க நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு வழியே போகணும் அப்படின்னாங்க. நீங்கள் இந்த ரெண்டு ட்ரெயினரோட ஜேர்னி வந்து நான் பார்க்கணும் அப்படின்றாங்க. ஸோ ஓகே, இவங்களை போய் செக் பண்ணி இவங்க கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்ருக்காங்க போல. அக்கா உடுங்கக்கா, நான் போய் மனம் பிடிக்க போகிறக்கா. ஏக்கா உடுக்காயிடா, ஏக்கா அப்படி பண்ணுற அக்கா உடுக்கா. அக்கா பேசி பேசி சாவடிறாங்க கிஸ். அக்கா போதும் ப்ளீஸ் ஸ்டாப். நாம் வந்து இப்போ போக்கியமான பிடிக்கலாம்னு இருக்கேன், இவங்க என்னடானா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. சார் டைனாமிக்ஸ் போக்கியமான பற்றி தெரியல அப்படி அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்கக்கா. எல்லாமே எவ்ரி திங் எனக்கு தெரியும் ஓகேங்களா. தயவு செஞ்சு நீங்கள் லெக்சர் எடுக்காதீங்க. போக்கி பாக் போக்கியமான் பாக்ஸ் லிங்க்கு அது என்னன்னு தெரில கீழே. ஓகே ஓகே. ஸோ பிடிக்கிற போக்கியமான அப்படியே வந்து சென்ட் பண்ணி விட்றலாம் போல். ஆ அதுக்காக தான் இருக்கும். ரைட் ரைட் ஓகே 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 ஓகே. ஸோ ஐ மீன் பாக்ஸ்னால் நம்ம எதாவது இன்வென்ட்ரி நம்ம பார்ட்டி ஃபுல் ஆகிடுச்சுன்னா அந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம்ல, அந்த பாக்ஸ் தான் அது. ஸோ பயங்கரமாக இருக்குது இந்த இடம். ஸோ இந்த அளவுக்கு பில்டப் போடுறாங்கன்னா இந்த இடத்துல நிறைய போக்கியமான் இருக்கும். லுக்காரியோலாம் இந்த இடத்துல தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நல்ல நல்ல போக்கியமான்லாம் இங்கேருந்து தான் வந்து கிடைக்கும். பிக்கச்சு இங்கே கிடைக்காது, பிக்கச்சு கிடைக்காது. பட் லுக்காரியோ ஆர்னிக்ஸ் பார்த்தீங்களா சொல்லி ஆகும்போல ஃபஸ்ட்டே நமக்கு வந்து ஆனிக்ஸ் கிடச்சிருக்கு. பட் இது வேறு தோண்டி எடுத்துருக்கான் போல், இது என்னன்னு தெரில. சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆனிக்ஸோட பேட்டில் பண்ணுவோம். ஆனிக்ஸை பிடிக்கணும். ஃபஸ்ட்டே ஆனிக்ஸ் கிடச்சிருக்குப்பா. இங்கே ஸ்டீலிக்ஸும் கிடைக்கும். இந்த இடத்துல நிறையா இருக்கும். எனக்கு இந்த இடத்த பற்றி நல்லா தெரியுன்றனால என்னென்ன போக்கியமான எங்கெங்கே இருக்கும்னு எனக்கு ஓரளவுக்கு ஓரளவுக்கு தெரியும் ஓகே. ஸோ இப்போ வாட்டர் கன் போட்டு 26 செத்தேன் நான் கைஸ் போச்சு. காலி கர்ஸ் கர்ஸ் தானே. போட்டுக்கோ. நீ வந்து டிஃபென்ஸ் யூஸ் பண்ணாத வரைக்கும் எனக்கு நல்லது தான். சரி, நீ டிஃபென்ஸ் யூஸ் பண்ணுற வரைக்கும் எனக்கு நல்லா தான். மொதல் அடி நம்மால் அடிக்கணும். ஆனால் லெவல் 26 அதுக்கு தான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. வாட்டர் கன் ஓனோ இவ்வளோ போதே. ஆனால் அவன் ஒரு அடி அடித்தானே நான் காலி பாருங்களேன். அவன் ஒரு அடி தான் அடிப்பான். ஸ்க்ரீச்சு ஓகே. டிஃபென்ஸ் தாங்க போடுறான். ஏ செத்துறாதரா. டிஃபென்ஸ் தானே. ஆ ஸ்க்ரீச் டிஃபென்ஸ் தான். ஓகே ஓகே நைஸ். இன்னும் ஒரு அடி அடித்தானே பிடிச்சிருவேன். லெவல் 26 போக்கிமாலாம் பிடிச்சேன்னு வைங்களேன் மாசாக இருக்குங்க. ஓ மை காட், வேறு லெவல் சூப்பர் எஃபெக்டிவ். பட் இப்போ அந்த மலையில் வந்து பேக்கில் போய்ட்டு போக்கி பால் போட்ட மாட்டாதுன்னு நினைக்கிறேன் இல்லை. ஒரு சில லெவல் இருக்கும், அப்போ தான் அது மாட்டும் போல். என்ன சொல்கிறான் அவன், யூ கான் த்ரோ ஏ போக்கி பால், இட் ஓன்ட் லெட் காட் டவுனா. ஒன்றும் புரியல எனக்கு, புரியலையே. ஸ்க்ரீச் மறுபடியும் ஸ்க்ரீச் தான் போடுதுடே. இதை கொன்னேன்னா நான் அசிங்கண்டா அதுக்கு. லெவல் 26 நான் லெவல் 10 வச்சு சண்டை போடுறேங்க. எனக்கு என்ன ஒரு தைரியம் பார்த்தீங்களா. அட்ரா அவ்வளோதான். ஆ இப்போ பிடிக்கலாங்க. இதுக்கு மேலே பிடிக்கலன்னா என்னடா பண்ணுவேன். இதுக்கு மேலே பிடிக்கலன்னா ஒன்றும் வெளியவும் போக முடியாதா. ஐயோ ராக்ஸ்லைட்டு போச்சு. நான் பால் போட்டிருக்கணும் செத்துனேன் போச்சு கைஸ். நான் வந்து பால் போடாமல் ரன்னவே கொடுத்துட்டேன். ஓ நோ, ஏங்க நான் அப்படி பண்ணேன். ஐயோ சா, இப்போ நான் போக்கிமான் சென்டருக்கு ஓடுவேனா, என்கிட்ட போக்கிமான் இல்லாதனால. இல்லை அவ்வளோதானா. ஆ இங்கே வந்துட்டேனா. ஸோ இவங்க வந்து ஹீல் பண்ணுறாங்க போல், இவங்களே ஹீல் பண்ணி கொடுத்துறாங்க போல். நைஸ், இங்கே கிட்டே இருக்குது, நம்ம சிட்டிக்கு போகக்கூடாதுல்ல, அதனால் இங்கேயே. ஏ என்னடா ஓ நோ, நம்மளை இங்கே கூட்டு வந்துட்டாங்க அவங்க ஸ்ட்ரைட்டாகவே. ஆடா பாவீங்களா, நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு இருந்தேனடா. சரி போகிறோம், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். நம்ம அந்த மலை தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலையிலேருந்து நம்ம இந்த சைடு வந்துட்டோம் ஓகேவா. பட் இங்கே தான் என்ட்ரன்ஸு. நம்ம அந்த மலையிலேருந்து இந்த சைடு ஈஸியாக நம்மளை கூப்பிட்டு வந்துட்டாங்க. பட் நமக்கு வந்து ஈஸியாக வர தேவை. நம்ம வந்து ஏதாவது போக்கியமான் பஞ்சம் இருக்கான். வேறு 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 ஸ்டார்டரில் பவர்ஃபுல்லான போக்கியமான்ஸ் தான் நமக்கு வேணும். ஸ்டார்டரில் ஓரளவுக்கு டீசெண்டான போக்கியமான்ஸ் எதிர்பார்க்குறேன். இது வந்து என்னது, இது என்னது, ஏ வித்தியாசமாக அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது ஓகே. வேறு ஏதாவது போக்கிமான், இந்த கரடி குட்டி இருக்குது. நோ 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 நோ, நமக்கு கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பான போக்கிமான்ஸ் வேணும். ரியோலோ போ லுக்காரி அந்த மாதிரி கிடச்சா நல்லாயிருக்கும். கமான் ஓகே, வெயில் அடிக்குது இந்த சைடு. நைஸ் சைக்கிள் இல்லையா, இன்னும் நமக்கு சைக்கிள் கிடைக்கல. போ தான் சைக்கிள் கிடைக்கும். ஐயோ சைக்கிள் கிடச்சா நல்லாயிருக்கும். ஏ இந்த ஹனி காம்பு இருக்குது ஓகே. வேறு 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 ஏய் இவன் வேறே எதையாவது ஒன்று எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏ எனக்கு தெரியும்டா, எல் பட்டன் யூஸ் பண்ண, லெஃப்ட் பட்டன் யூஸ் பண்ணாலும் தெரியும். நம்ம இதே இருங்கடா. நோ ஏங்க, பெரிய போக்கிமான யூஸ் பண்ணாக மாட்டேங்குது. ஏய் இதுடா ஆனால் யாருங்க. நோ நத்திங் நத்திங் நத்திங். இது வரைக்கும் என்கிட்ட இது வரைக்கும் ஒரே ஒரு போக்கிமான் தான் இருக்குது. ஏய் இது இருக்குல்ல, மெட்டஃபார். மெட்டஃபாரை பிடிச்சி நம்ம இதாக மாற்றலாம். ஏய் வா வா வா, மெட்டஃபாரை நம்ம வந்து பட்டர்ஃப்ளையாக மாற்றலாங்க, செமையாக இருக்கும். மெட்டா படம் பிடிச்சிடலாமா? எஸ். ஸோ பட்டர்ஃப்ளை அழகாக இருக்கும், அது பவர்ஃபுல்லும் கூட ஓகேங்களா. ஸோ ஸ்டார்ட் அப் போக்கிமான்ல அது ஒரு நல்ல போக்கிமான். ஸோ வாட்டர் கன் போட்டு பார்ப்போம். ஆனால் அது சாவாதுன்னு நினைக்கிறேன், க்ரோ ஆகும். நாட் வெரி எஃப்டி தான். ஏ போதும் 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 போதும். மெட்டாஃபோர்ட் ஹார்டன் தான். ஓகே ஓகே, நீ வந்து டீமில் இருந்தாலே போதும் ஓகேவா. ஸோ நான் வந்து உன்னை லெவல் ஏற்றி நல்ல ஒரு அழகான ஒரு பட்டாம்பூச்சியாக மாற்றிக்கிறேன். ஸோ பேக் போன வாட்டி போக்கி பால் கொடுத்துருக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அழகாக ஆனிக்ஸை பிடிச்சிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டேன் ஓகே. மாட்டிடு இப்போல்லாம், இப்போ இதாகிடாதா, ஸ்டக் ஆகிடாதா, ஸ்டக் ஆகிடாதா, ஸ்டக் ஆகிடாதா, ஸ்டக் ஆகிடாதா. எதுக்கு போனாடி ஸ்டக் ஆச்சுன்னு தெரில. ஆ போடா, ஸ்டக் ஆகிடுமோ நேரம் பயமாக இருக்குது. எஸ் மெட்டா போட பிடிச்சாச்சு, வேறு லெவல். கிரேட் எக்ஸ்பீரியர்டா, அப்போது லெவல் 11 வந்துச்சுங்க. ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம வந்து சோபலோட ஒரு எவால்வேஷன் பார்த்துருவீங்க. ஸோ கவலைப்பட வேணாம்.
ஓகே, மெட்டாபாடுக்கு டீமில் ஆட் பண்ணியாச்சு. நம்மளோட ஃபஸ்ட் டைம் செகண்டு போக்கியமான, ஸோ நல்லாயிருக்கு. வேறு தான் இங்கே இருக்கா? என்னங்க ஒரே இதுவாக இருக்குது. ஏய், இதான் நல்ல போக்கியமான் இருக்காடா. ஏய், யாராவது என்னடா இவ்வளோ வேகம், என்னடா ஏன் ஸ்பீடு ஓடி வர? ஏய் சார், என்ன இந்த வேக துரத்தி வரான், வெறி கொண்டு துரத்துறான் அவன். ஓகே, இங்கே எதுவுமே இல்லை. அப்போ அந்த சைடு போமா, ரியோலூர் இருக்கிற இடத்துக்கு போமா? ரியோலூர் ஸ்பானாகவும் நினைக்கிறேன். மேபி நமக்கு லக்கு. இந்த அக்கா இங்கே இருக்காங்க ஹீல் பண்ணுறதுக்குங்க. சப்போஸ் நம்ம போக்கிமான் செத்துச்சுன்னா ஹீல் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம அந்த வழியாக தான் வந்தோம். ஓகேங்களா, இது ரொம்ப பெரிய இடங்க. இங்கேருந்து சைக்கிள் இருந்தால் தாங்க ஈஸியாக இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. சைக்கிள் இல்லாதனால ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இன்னொரு வாட்டி ஆனிக்ஸ் போனானா கூட நான் ஆனிக்ஸ் முடி பிடிச்சிடுவேன். ஓகே, இங்கே ஏதாவது போக்கிமான்ஸ் போனாதா? எல்லாம் அது என்ன ஸ்கார் பண்ணி மாதிரியே இருக்கும், ஆனால் அது ஸ்கார் பண்ணி கிடையாது. ஓகேங்களா, ஏமாந்துட வேண்டாம். இங்கே தானே ஆனிக்ஸ்? ஆ, இந்த இடத்துல தான் போன வாட்டி ஆனிக்ஸ் பார்த்தோம், பட் ஆனிக்ஸ் போனாவில்ல. அது இங்கே போயிடுச்சு. இங்கே மரம் இருக்குது. ஏய், இவன் வேறு எதையாவது நிறுத்திக்கிட்டே இருக்காண்டா. டே, எதையாவது எடுக்காதரா, கீழே கடந்தால் எல்லாத்தையும் எடுத்துருவா. என்னடா சின்ன குழந்த மாதிரி இருக்கேன். ஓகே, இங்கே இங்கே வெயில் அடிக்குதா? அப்போ கரெக்டாக அந்த டைம் நம்ம அங்கே வெயில் அடித்தா தாங்க லுக்காரியோ ஒரு யூஸ் பான் ஆகும். எஸ், ஸோ டைமிங் ரொம்ப முக்கியம் இந்த கேமில். ஒரு பெரிய ப்ளஸ்ஸுன்னு சொல்லலாமா இல்லை மைனஸ்ன்னு சொல்கிறதான்னு தெரில. கிளைமேட்டை பொறுத்து தான் கேம். ஏய், குயின் பி. ஓகே ஓகே, இந்த சைடு தான் போகணும். கிளைமேட்டை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா போக்கிமான் ஸ்பான் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போது ஒரு இடத்துல ஒரு கிளைமேட் இருக்கும், ஒரு இடத்துல இப்போ வெயில் அடிதா, இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும். ஐயோ, எதையும் மிஸ்ட்டானே, ரியோலுவாக இருக்கணும். நோ, நத்திங். ஓகே, இந்த இடம் தான் ரியோலோட ஸ்பானு, ரியோலோ அண்ட் லுக்காரி ஸ்பானு. ஓகேங்களா, ஸோ வெயில் அடிக்கிற இடத்துல வெயில் அடிக்கும் போது அது ஸ்பான் ஆகும். மழை இந்த கேமில் மோஸ்ட் ஆஃப் த டே மழை தான், நிறைய டைம் பெய்யும். மழை வரும், ஸ்னோ வரும், அது ரொம்ப அதிகமானால் மழை தான். எனக்கும் மழைக்கு செட்டே ஆகாது. கரெக்டாக நான் வர டைம்லாம் மழை பெஞ்சிடும். இங்கே ரியோலோ இருக்கா? ரியோலு இங்கே தான் ஸ்பான் ஆகுங்க. இங்கே தான் ஸ்பான் பாயிண்ட் அதுக்கு. ரியோலு வெயில் அடிக்குது, கரெக்டான கிளைமேட்டு, செம்ம கிளைமேட்டு இது. இப்போ கிடச்சிருச்சுன்னா ஸ்டார்டிங்லேயே நல்லாயிருக்குமே. ரியோலு பஞ்சம்லாம் எவன்டா கேட்டான்? ரியோலு ஏய், இவன் வேறு யாருங்க? ஐயோ, துரத்துறான். டே டே, யாராடி? ஐயோம்மா, அம்மா, கரடி குட்டி. ஐயோ, வெறி கொண்டு துரத்துறாங்களே. ரியோலு கூட சொன்ன ஸ்பானானே நல்லாயிருக்குங்க. இந்த மழை போயிட்டு பாருங்கள். ஸோ இதான் சொன்னேன் நான், ஒரு டைம் தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிடும். ஏய், க்ளூம். க்ளூமா? ஆ, க்ளூம் தானே. க்ளூமில் ஆடிஷ். எஸ், ஆடிஷ் நைஸ். ஆடிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ, மழை வேறு பெய்யுது, இடி அடிக்குது. ஓகே, ஆடிஷ் பிடிச்சிடலாம். எனக்கு ஆடிஷ் பர்சனலாக பிடிக்கும் கைஸ். அது வந்து ஒரு க்யூட்டான ஒரு இது. எனக்கு க்ளூம் கூட பிடிக்காது, ஆடிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு லெவல் 15ஆ? ஐயோ, பாய்சன் பவுடர். நோ, செத்துறதுரா, பாய்சன் ஆகிடுமா? சித்திரம் நினைக்கிறேன். ரொம்ப அதிகமாக எழுத்து போயிடாத, கம்மியாக போகும். ரொம்ப அதிகமாக போயிடாது. ஆ, ஓகே ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாக போகுது. வேறு என்ன, நார்மல் அட்டாக் போட்டு போப்போமா? பவுண்டு, பைண்டு போட்டால் அதிலே மாட்டிக்குள்ள. எஸ், ஓகே, ஃபஸ்ட் அட்டாக் நம்ம தான் அடிக்கிறோம், அப்போ நம்ம தான் பவர்ஃபுல்லு. ஓகே, இந்த நசுக்கி சாவடா, ஆனால் அது அவ்வளோவா போகாது, பட் ட்ரை பண்ணுறேன். பாய்சன் பவுடர் ஆல்ரெடி நான் பாய்சனில் தானே இருக்கேன், யார் ஆடிடு. ஓகே, இன்னும் ஒரு வாட்டி. அதான், ஆ, இது நசுக்கு நான் ஒரு வாட்டர் கன் போட்டேன்னு வைங்களேன். இன்னும் கொஞ்சம் ஆஃப் ஆஃப் த எல்ட் வந்துருச்சுன்னா டக்குன்னு பிடிச்சிடலாம். வாட்டர் கன். ஓகே, வாட்டர் கன் போட்டாச்சு. ஆ, இன்னும் கொஞ்சம். ஆனால் அது மறுபடியும் ஆசிடா போச்சு, காலி ஆசிட் போட்டால் செத்துருவேனே. ஆ, நல்ல வேலை, 5 ஹெல்த் இருக்குது. ஆனால் அதுலேயே செத்துடும், பாய்சன்லேயே செத்துடும். சாவி 1 HP. அவ்வளோதான்டா, நசுக்கிறான். ஆ, போதும் எனக்கு போய் பால் போட்டு பிடிச்சிட்றேன். ஆனால் மாட்டாதுன்னு நினைக்கிறேன், லெவல் 15 மேபி கஷ்டமாக இருக்கும். மாட்டிடு, என்கிட்ட அல்ட்ரா பால்லாம் இல்லை. மாட்டிடு. நோ, கடைசி இதில் வெளியே வருது, செத்துடுச்சிங்க. மெகா ட்ரெயினா வச்சு போங்க, அவ்வளோதான். சாப்பிடலாம் முடிச்சு விட்டான். ஏய், நான் வரண்டா போடாடி. ஏசி, இப்போ நம்ம பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு, பிகாஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. சாப்பிடலே செத்துச்சு. பட் ட்ரை பண்ணுறேன், நான் ரொம்ப டஃப் கொடுக்குறேன், பட் ஆனால் வந்து கேட்ச் பண்ண முடியல. ஓகேங்களா, ஏன்னா நம்மக்கிட்ட பேக்கப்புக்கு வேறு எந்த போக்கியமானும் இல்லை, அது ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு நல்ல போக்கியமான் இருந்தால் பரவாயில்ல. இப்போ இங்கே வந்தால் வெயில் அடிக்குதா? இங்கே வந்தால் வெயில். என்னடா கிளைமேட்டு, ஏடா இங்கேருந்து 4 அடி, இங்கே வந்தால் மழை, இங்கே வந்தால் வெயில். இப்போ பாருங்கள், வெயில் அடிக்கும் பாருங்களா, வெயில் வந்துரு சன், அவ்வளோதாங்க. வாட் இஸ் திஸ் ஆ, ஏண்டா என்னடா கிளைமேட்டு இது. ஒரு 5 அடி எடுத்து வச்சா கிளைமேட் மாறுது. இதுதான் இந்த கேமோட சின்ன ட்ராபேக்னு சொன்னலாம், இதுதான். ஓகே, இங்கே வந்து ஐயோ, இது துரத்தி வருதுங்களே. ஏய், நான் வேறு யாரோ தேடி வந்தேன்டா, உங்களை ஏன்டா தேடி வரேன் நான், இங்கே வேறு வந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஓகே ஓகே, அந்த டாக் வருது. டேய், நீலாம் வந்துடாதரா.
ஓனோ இவன் வேறு இருக்கான் சண்டே கூப்பிடுவான். ஓகே இங்கே 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 எதுவுமே இல்லைங்க, எங்கே நல்ல போக்கியமான இல்லைங்க. அரு இந்த பெரிய கரடி பொம்மை இருக்குது. ஓகே ஏதாவது போக்கியமான் ஸ்பானே ஆக மாட்டேங்குது. ஒருவன் நம்ம நல்ல லெவலில் இருக்கணுமோ அப்போ தான் ஸ்பான் ஆகும் போல. இது ஸ்டார்டிங்கிறனால மேபி இந்த மாதிரி டமி போக்கியமான்ஸ் தான் வரும் போல். இது கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் எனக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக எதிர்பார்க்குறேன் நான். ஓகேங்களா, ஸோ மேபி நமக்கு கிடச்சா நல்லாயிருக்கும். கிடைக்கணும், கிடச்சே காஸ்ட்லி இருக்குது, காஸ்ட்லி இருக்குது, காஸ்ட்லி இருக்குது, காஸ்ட்லி இருக்குது. ஆனால் காஸ்ட்லி என்ன லெவல்னு தெரியலையே. இருங்க நான் ஃபஸ்ட்டு ரிவைவ் பண்ணிக்கிறேன். சரி ரிவைவ் பண்ணுறேன், ஐ மீன் இது ஹீல் பண்ணிக்கிறேன். நம்ம சோபுல் வந்து சாவ கிடக்குது, அதனால் அதை வந்து நான் போர்ஷன் கொடுத்து உயிர் எடுத்து வந்துடுறேன். இது மெட்டாப்பாடும் வந்து சாவப்போகுது, ஸோ அதனால் அதையே வந்து உயிர் கொடுத்துடலாம். ஓகே ஓகே போதும். ஓகே ஸோ நான் காஸ்ட்லி பிடிக்கலான்றிருக்கேன், பிகாஸ் எனக்கு வந்து என்கிட்ட போக்கியமானே இல்லை. ஸோ ஒன்றாவது எனக்கு ஓகேவாக இருக்கிற மாதிரி இருக்கணும். பட் இதுனா லெவல் 20-25 வந்துடாத, ஒரு 15 குள்ளே லெவல் 15 குள்ளே லெவலை காட்டுங்கடா முதல்ல. 28 ஓ மை காட், டேய் வெளியே விட்டுறா என்ன, நான் விடுவனும் விட்டுனா என்ன. 28 ஐயோ சாவடிக்கிறானிகளே போச்சு போங்க. இதுக்கு தான் நல்ல லெவல் ஏற்றிட்டு வரணுன்றது. ஒரு அடியில் முடிச்சு விட்டான். நெக்ஸ்ட்டு ஐயோ இது என்னங்க, எல்லா போக்கியமானும் ஓவர் பவர்டாக இருக்குது இந்த இடத்துல. இது ஒரு பிரச்சனை, நம்ம நல்ல லெவலில் இருந்தால் தான் நமக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு போக்கியமான் கிடைக்கும், இல்லை நம்ம எதிர்பார்க்குற போக்கியமானாக பிடிக்க முடியும். ஓகேங்களா, நம்ம பாட்டுக்கு வந்துட்டோம். ஏய் கெங்கர் சி கெங்கர்ன்ற ஹாண்டர் ஃபுல்லாக கோஸ்ட் டைப் டான்ஸரு. பட் பரவாயில்லைங்க, இதில் எதுவுமே நமக்கு கிடைக்காதுன்றப்போ வேதனையாக இருக்குது. பரவாயில்ல பார்த்துப்படி தள்ளி போங்கடா, நானே வந்து வருத்தத்தில். வாட் இஸ் திஸ், ஏ நீ ஏண்டா வர, அங்கே ஒருத்தன் வரான் போகிறான், அவன் ஏறுறான். இதுவும் கோஸ்ட் டைப் தான், பட் ஆனால் வித்தியாசமாக இருக்குது. எனக்கு ஒரு நார்மலான ஒரு சின்ன போக்கிமோனாக இருக்கணும், அட் த சேம் டைம் அது லெவல் கம்மியாக இருக்கணும், அது பார்க்குறதுக்கும் பயங்கரமாக இருக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கிறது. என்னோடய ஆசையை வந்து எந்த போக்கிமானும் ஃபுல் இது என்னது இது, ஓ நோ இதுவா, ஓகே ஓகே நிறையோளும் நினச்சேன். நோ எனக்கு வந்து எந்த ஒரு நல்ல போக்கியமானும் இது வரைக்கும் கிடைக்கவில்லை. ஸோ இந்த வீடியோவில் நான் நினச்சேன் நாம் மாசான போக்கியமானலாம் பிடிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் ஒன்று கூட கிடைக்க மாட்டேங்குதுன்றப்போ வேதனையாக இருக்குது. ஓகே தேடி பார்ப்போம், ஸோ ஏதாவது ஒரு நல்ல போக்கியமான கிடைக்குதான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக சிட்டிக்கு போயிட்டு அங்கேருந்து நான் வந்து நம்ம அப்படியே ஜிம் பேட்டில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே இங்கே கரடி குட்டி இருக்குது. நோ 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 இப்போ பார்த்திங்கன்னா எதுவுமே பெருசாக இல்லை, எல்லாமே நார்மல் டைப் போக்கியமான்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே ஏறப்போகிறோம். ஸோ அங்கே ரெண்டு பேர் இருப்பாங்க, சண்டை போடுவாங்க, அதனால் நான் இப்படியே போயிடுறேன். ஆள் இருக்காங்க, ஆ இருக்காங்க இருக்காங்க, நம்ம அனுப்பிச்சிட்டு போனால் அவன்கிட்ட சண்டை போடணும். ஸோ ஸ்ட்ரைட்டாக நான் வந்து இப்படி போயிடுறேன், அவளை அவன்கிட்ட சண்டை போட தேவையில்ல. எஸ் மேலே ஏறியாச்சு. ஓகே ஸோ இப்போ வந்து சிட்டிக்குள்ளே போயிட்டு ரிவைவ் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜிம் பேட்டில் பண்ணுவோம், ஆனால் அதுக்கு வந்து போக்கிமான் பிடிக்கணும். ஓகே சிட்டிக்குள்ளே வந்தாச்சு, இந்த சிட்டிக்குள்ளேருந்து இப்போ நம்ம மேலே போனோம். அதுக்கு முன்னாடி போக்கிமான் சென்டரில் போய்ட்டு ஹீல் பண்ணிட்டு நம்ம போகலாம். ஏகே வாய் வா, யார் சோனியாவா வந்துட்டாங்க நினச்சேன், சோனியா கூப்பிடாமல் இருப்பாங்களா. எஸ் ஓகே எஸ் நான் வந்து இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து லெவல் ஏற்றிட்டு வந்துடலாம். ஓகேங்களா, நம்ம வந்து சோபில் வந்து எவால்வ் பண்ணுற லெவலுக்கு ஏற்றிட்டு வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் சோபில் லெவல் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நினைக்கிற போக்கிமான்லாம் பிடிக்கலாம். ஓகேவா, நான் இன்றைக்கி நான் வந்து சரி நம்ம வந்து இன்னும் ஈஸியாக கிடச்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் வந்துட்டு அதனால் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே போக்கிமான் சென்டருக்கு வந்துருக்காங்கப்பா, இது நமக்கு தெரியுமா ஆல்ரெடி ஆல்ரெடி வந்துட்டு எக்ஸ்ப்ளோரே பண்ணி ஹீலே பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ராட்டம் ஃபோன் சர்வீஸை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியும் லீக் கார்டை பற்றி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் ஸோ லீக் கார்டுன்றது ஒன்று இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஜிம்லேயும் ஒவ்வொரு லீக் கார்டு, அதாவது விசிட்டிங் கார்டு மாதிரி. ஓகேங்களா, ஸோ அவங்களோட ஆட்டோகிராஃப் இருக்கும், அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் இருக்கும் அந்த கார்டில். ஸோ அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் தருவாங்க. ஓகே ஸோ இப்போ வந்து நான் போகிறேன் அப்படின்றாங்க. சரி ரைட் பார்ப்போம் ஸ்டேடியமில் ஒன்று பார்க்குறேன் அப்படின்றாங்க. ஓகே ரைட்டுங்க, ஸோ இப்போ வந்து நம்ம போயிட்டு ஹீல் பண்ணிட்டு இந்த இவன் வந்துட்டாங்க பக்கத்து கிடக்கிறேன். ரைட்டு இவங்கிட்ட நம்ம பால்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ பாருங்களேன், இங்கே இவங்க ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணிப்போம். எஸ் ரெண்டு பேர் ஹீல் ஆகுங்க. இப்போதைக்கு ரெண்டு தான் இருக்குது எங்கிட்ட, வேறு போக்கியமானே இல்லை. ஸோ பிடிக்கணும், லெவல் ஏற்றிட்டு வந்துட்டு நம்ம நாங்கள் நல்ல போக்கியமானலாம் பிடிச்சிடலாம். ஓகேங்களா, இருங்க வரேன் அக்கா. சரிக்கா ரைட்டு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு கடைக்காரன் இருக்கானா, இவன் வந்து என்ன வைக்கிறான்னா இவன் வந்து போஷனு போக்கி பால்லாம் வைக்கிறான், ரிவைவ் அதெல்லாம் வைக்கிறான். இந்த கடைக்காரன் வந்து என்ன வைக்கிறான்னு பார்ப்போம். ரெண்டு பேர் இருப்பாங்க, அதுக்கு தான் கேட்டேன். இவங்க வந்து இவன் வந்து பால்ஸ்லாம் விற்பான், இந்த ஹீல் பாலு நெஸ்ட்டு பாலு
ஒவ்வொரு பாலுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து கீழே ரொம்ப லோ லெவல் போக்கிமான்ஸாக ஈஸியாக வந்து பிடிச்சிரும். நெட் பால் வந்து பக் டைப் வாட்டர் டைப்லாம் ஈஸியாக பிடிச்சிரும். ஸோ இந்த பால்ஸ்லாம் நம்ம அடுத்த வாட்டி வாங்கி ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம மாசாக பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படியே ஜிம் பேட்டில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் நல்லா போக்கிமான டீம் பில்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம். ஸோ அவ்வளோ இந்த கேம்ப்ளே பிடிச்சிருந்தா வந்துடும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்றது வந்துடும் கவனம் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை கைஸ், பை.